हाय फ्रेंड्स वेलकम टू अम्मा समेल சின்ன மகா வீட்டுக்கு விருந்துக்கு போறோம் வாங்க அங்க போய் பார்க்கலாம் மீ மகா வீட்டுக்கு வந்துட்டோம் மகா வீட்டுல எல்லாம் சமையல் எல்லாம் தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மகா கறி பொரிச்சிட்டு இருக்கா ஒரு மகா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா சோறு வெந்துக்கிட்டு இருக்கா அடுப்புல இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிடலாம் இப்போ நெய் சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு चोर पोंगी मटन कोलंब वच्ची चिकन पोरिशिर का वेंगायों पचड़ी वेचिर नेश्वर नल मुड़िये पोदु करी कोलंब एल्ला मुड़िंजिट्टु करी पोरिशिट्टु का कोलंब वच्ची अरक्याची इप्पो इंद नेश्वर उंगलुक्कु इन्नुम ना काट्टल ओरु नाल अदु एप्पडी पोंगणुम्नु उंगलुक्कु वीडियो पोट्टु काट्टि सोल्लितार वांग 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 इम्मा वा चिन्नमो वीडे बस वंदन और चिन्ना हाल इधर चिन्ना हाल अपर मोर पेरिया हाल रुके वांगा उल्ला पड़ इधर मच्छी की बोरा वाली मैं तो एक बेडरूम भर के अंगे जान पड़ का वेके चेंज करला मह वीट किचन पर ना अलग सेल्फ सेल्फ अड़ी ना एल जामान अलग वचर वर् पंडे के அதுக்கு தான் இந்த சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் அதுல இந்த கோல உருண்டை செய்ய போறேன் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் வாங்கி இருக்கேன் இதுக்கு ரெண்டு பல்லாரி ஒரு 10 கிராம் வெள்ளப்பட அரிசி ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி சாதிப்பத்த இலை
ஒரு அஞ்சு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை கிராம்பு. இப்போ இதை பொடிசை வெட்டி நறுக்கி வச்சுக்கிட போகிறேன். இதை இவ்வளோத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சிக்கனை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா கட்டியாக வடைக்கு அரைக்க மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த பாருங்க, இப்படி தண்ணி ஊற்றாமல் நல்ல மாவு கணக்கை கட்டியாக அரைச்சிக்கணும். நல்லா அரைஞ்சிட்டு இவங்க தான் பெரிய மருமவன். அவங்க அவங்க ஃபேமிலி ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு, இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. எங்கள் சின்ன மருமவன், இது என் பொண்ணு, அவங்களுக்கு ரெண்டு பையன், இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. இது சின்னம்மா வீடு தான், இங்கே வந்திருக்கோம். இப்போ எல்லோரும் வடை சுட்டு கேட்காங்க, நம்பி வடை பண்ணி கொண்டு வரேன் எல்லாருக்கும். இவங்க தான் ரெண்டு ஃபேமிலியும், என் பையங்க ஃபேமிலியை அங்கே எங்கள் வீட்டில் கொண்டு போய் காட்டுதேன். பாருங்க, சிக்கனை நல்லா அரைச்சி நல்லா மாவாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இவ்வளோத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி நல்லா அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெட்டி வச்சுருந்த பல்லாரி தட்டிக்கிட்டு தான் மிளகாய் போட்டுக்கிடுதேன், பூடு வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுதேன், இந்த தேசிப்பத்தா இலை ரெண்டு போட்டுக்கிடுதேன், நாலஞ்சு பட்டை போட்டுக்கிடுதேன், பட்டையும் ஏலக்காவும் போட்டுக்கிடுதேன், ஒரு அஞ்சாறு கிராம் போட்டுக்கிடுது. ஒரு துண்டு இஞ்சி வெட்டி போட்டுக்கிடுதேன். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இப்போ இப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுது. பாருங்க, நல்ல மசாலா நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை இதில் தட்டிக்கலாம். தண்ணியே ஊற்றிடக்கூடாது, வடைக்கு மாவு தட்ட முடியாது, உருண்டை உருண்டையாக பண்ண முடியாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தட்டிக்கணும். இந்த அரைச்ச சிக்கனையும் இதில் தட்டிக்கிடுது. பாருங்க, போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சிக்கனையும் அரைச்சி மசாலாவும் அரைச்சி தட்டியிருக்கோம். ஆனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிதமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வேலை நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆ, பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல உருண்டையாக, நல்ல உருண்டையாக பிடிச்சி பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா எண்ணெயில் போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சா தான் அது நல்லா அமைதியாக வேகும். பாஸ்டாக வச்சோம்னா சீக்கிரம் கரைஞ்சிடும், உள்ளே வேகாது, அதனால் அமைதியாக அடுப்பு வச்சுக்கிடுங்க. இந்த பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்படி நம்ம பெரட்டி பெரட்டி விட்டுக்கிடணும். கறியம்னே அழகாக வெந்துட்டு நல்ல கலரில், ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்படி எடுத்துக்கலாம். உள்ள வீட்டில் வந்து இந்த கோல உருண்டை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நஜீம், சாப்பிட்டு பாருமா.